கீ கொடுங்க சார். ஸோ வண்டியோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து கஸ்டமருக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அது எதனால் அப்படின்னா, சில டைம் இந்த செக் இன்ஜின் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது, பிளிங்க் ஆகிற டைமில் இந்த இம்மோபிள் லைட்டும் வராது. எப்போ இந்த செக் இன்ஜின் லைட் பிளிங்க் ஆகுது இல்லை டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது அப்படின்ற கண்டிஷனில் இந்த இம்மோபிள் லைட்னு வராது. இது எல்லாமே இது கனெக்டட் ஒன்று, இன்டெகிரேட்டட் ஒன்று. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் இது வரும். ஸோ இதுவே வரலனா அப்போ இது வராது. ரெண்டாவது செக் இன்ஜின் லைட்டும் வரல, இந்த இம்மோபிள் லைட்டும் வரல, ரெண்டுத்தில் ரெண்டுமே வரணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரலனா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா, ரேண்டம் ஃபெயிலியர். அதாவது அப்படின்னா இப்போ வருது, சில நேரம் வரமாட்டேங்குது, அதான் ப்ராப்ளம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகுதுங்களா இப்போ. ஆனால் சில நேரம் வந்து வரல அப்படிங்கிறாங்க, இப்போ வந்துட்டுருக்கு. கட்டுதானே சார், அதான் உங்களோட ப்ராப்ளம். இப்போ இந்த வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ஸ்டேரிங் டைட்டாக இருந்துச்சு இல்லையா, எவ்வளோ நாள் முன்னாடி ஸ்டேரிங் டைட்டாக இருந்துச்சு. ஓகே, ஒரு டூ டேஸ் முன்னாடி கஸ்டமர் என்ன சொன்னார்னா டைட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இப்போ ஆர்பிஎம் இதில் ஒர்க் ஆகுது தான் பார்ப்போம், ஆர்பிஎம் ஒர்க்கே ஆகலை. ஸோ இந்த வண்டியில் ஈசிஎம் தான் ப்ராப்ளம். ஸோ ஈசிஎம் இந்த இடத்துல இருக்கும், குளோபாக்ஸ் கீழே இருக்கும், அதை எடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணி இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே பண்ண போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் காசு கண்ணிங் போது. மேலும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் ஆன்லைன் சப்போர்ட் தரோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியூஸ், இந்த வண்டியில் ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று வந்து இந்த வண்டியில் இபிஎஸ் டைட்டு, இன்னொன்று சில நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா சில நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இசிஎம் தான் ப்ராப்ளம் ரெண்டுத்துக்குமே. இந்த இசிஎம் இப்போ ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ போட்டு பார்த்தா ஸ்டேரிங் டைட்டும் வரக்கூடாது, இந்த வண்டி சில நேரம் ஆஃப் ஆகுதுன்றீங்களா அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ செக் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ நம்ம எப்போவுமே பர்மனெண்ட்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண இசிஎம் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி டெஸ்ட் பெஞ்சில் இருக்கும், செக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலுமே வண்டி லெவலில் தான் 100% வந்து பார்த்தினா இது கன்ஃபர்மேஷன் ஆகும். ஏன்னா டெஸ்ட் பெஞ்சில் செக்கிங் ரேட்லாம் வருதா, இம்மோபிள் ரேட்லாம் வருதா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க முடியும். கம்ப்ளீட் இந்த இசிஎம் பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம வெஹிக்கிள் கண்டிஷன் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, வாங்க வண்டி செக் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம ரெகுலராக பண்ணுறது தான், ரெகுலராக பண்ணாலுமே கூட நம்ம எப்போவுமே வந்து பார்த்தினா ஒரு டைம் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா தான் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் நம்மளுடைய ரெகுலர் ப்ராக்டிஸு. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது, பர்ஃபெக்ட். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ கஸ்டமர் செக் பண்ண சொல்லலாம் சார். செக் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டேரிங் ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் ப்ராப்ளம் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல்ல இபிஎஸ் ரைட்டுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலைங்கிற கம்ப்ளைண்ட். இப்போ ரெண்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணியாச்சு சரிங்களா. வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு, ஸ்டேரிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேரிங் டைட் அப்படின்னா இந்த இசிஎம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இசிஎம் கண்ட்ரோல் மாடல் இருக்கு இல்லையா, இதை மாற்றுவாங்க, மோட்டரை மாற்றுவாங்க, இந்த காலத்தை மாற்றுவாங்க, இந்த மாதிரி இல்லை ஒயரிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒயரிங் அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக மாற்றுவாங்க. அப்படி மிஸ்டயக்னோஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நிறைய செலவாகும். ஸோ உங்கள் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கான்ட்ரிபியூஷனு, இந்த இபிஎஸ் தான் சாரி இந்த இசிஎம் தான் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஆவுட்லேருந்து வரீங்களா சரிங்க? சார், ஓகே ஃபைன்.